கம் பேக் டு த திபஸ் கேம் சேனல். நான் உங்கள் டிஜேஆர்ஜே மாடல். இந்த வீடியோவில் என்னடா பார்க்க வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூலான பக்கு தாங்க, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்ல முடியாது. இது ஒரு பக்கு. இந்த பக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னிடிசைசனர் பென்டனிசன் மாதிரி எந்த ஒரு உருவத்துக்கும் எந்த ஒரு காஸ்டியூமுக்கும் ஈஸியாக மாறலாம், எந்த விதமான ஹேக்கும் யூஸ் பண்ணாமல். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொடுக்கணும் அப்படின்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கேமை ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துருக்கோம். முட்டராஜ் இருந்தானே அவரோட ஸ்குவாடு எங்கிட்ட கன்ஸ்கின் இருக்குது அப்படின்னு காட்டின ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த இடத்துல போனோடனே என்ன பண்ணுங்க, மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணோடனே டேப் டு பிகின் அப்படின்னு இருக்கும். அதனால் டச் பண்ணிங்கன்னா நெட்ஒர்க் கனெக்ஷன் சிம் ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படின்ட்டுலாம் வரும். அப்படி எனக்கு வந்தோடனே என்ன பண்ணுங்கள், உடனே திரும்ப நெட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு டேப் டு பிகின் அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு டச் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகுது. திரும்ப நார்மல் டச் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகி உள்ளே கொண்டு போகணும். அப்படி உள்ளே போகும்போது திரும்ப நெட்டை ஆஃப் பண்ணி விட்ருங்க. கரெக்டாக அந்த டேப் டு பிகின் அப்படி டப்புன்னு அப்படி ஒரு சவுண்ட் கிடச்சுன்னா உடனே அந்த டேட்டாவை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேஜில் வேலையில் வந்துட்டா வெள்ளைக்காரத்தோட அந்த படத்தில் வர நம்ம ரோபோ சங்கர் அந்த மாதிரி சொன்னதே சொல்லணும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே ஓகே கொடுத்தாலும் அது போகாது. என்ன பண்ணுங்கள், உடனே உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த பேக் பட்டன் அதை அப்படி லைட்டாக அப்படி டச் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து நிற்கும். ஸ்பீட் ராயல் அப்படின்னு காட்டும். என்னடா லக் ராயல் கோல்டு ரயில் என்னடா ஸ்பீட் ராயல் இருக்குன்னா நெட் இல்லாமல் தான் ஸ்பீட் ராயல் அப்படின்னு காட்டும். இந்த இதெல்லாம் பண்ணுங்கள், ஸ்டோர் அப்படின்னு இருக்குல்ல அதை டச் பண்ணிவிட்டு நெட் ஆன் பண்ணுங்கள், ஒர்க் ஆகுது. திரும்ப என்ன பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் அந்த ஸ்டோர் அந்த பேக் வந்துட்டு திரும்ப அந்த ஸ்டோர் மேலே டச் பண்ணிங்கன்னா ஸ்டோர் லோட் ஆகி வரும். ஏன்னா இப்போ தான் நெட் ஆன ஆகுதுல, அதனால் ஸ்டோரில் இருக்கிறதெல்லாம் லோட் ஆகி வரும். லோட் ஆகி வந்தோடனே பாருங்கள் என்னென்ன குரங்கு ட்ரெஸ்ஸுங்க அது குத்துக்கிறோம் இது குத்துக்கிறோம் எல்லாமே காட்டுவாங்க. அதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க. டேரெக்டாக வால்ட் இருக்கும். அந்த வால்ட் டச் பண்ணிங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற குரங்கு ட்ரெஸ்ஸுங்க எல்லாத்தையும் காட்டும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது மொத்தமே குரங்கு ட்ரெஸ் தானே. அந்த குரங்கு ட்ரெஸ் மொத்தத்தையும் அப்படி இப்படி 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 டச் பண்ணி அதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒரு முறை அடி போடுங்க. நான் தான் போட்டிங்கன்னா ஆடம் கிட்டே ட்ரெஸ்ஸே காட்டது. ஏன்னா அவனுக்கு பேய் பிடிச்சிக்குது இந்த வருஷம் இந்த பக்கில். அவனை பேய் பிடிச்ச மாதிரி இந்த கேரக்டர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு காட்சி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா கேரக்டர் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணுங்கள், உடனே சோலோ ட்ரைனிங் போடுங்க. ஸ்குவாட் போட்டது நான் ஸ்குவாட் போட்டேன். சோலோ ட்ரைனிங் போட்டு டக்குன்னு அடி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ரொனால்டோ ஆனால் அவரோட ஆளும் வண்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சு லோடிங் ஆகி உள்ளே கூட போய் ட்ரைனிங் கிரௌண்டில் விடும். ட்ரைனிங் கிரௌண்டில் விட்ட உடனே என்ன பண்ணுங்கள், உடனே ஜூட்டு விட்டு வெளியே வந்துடணும். அதான் வேறு எதுவும் பண்ண போதில்ல. ட்ரைனிங் கிரௌண்டில் விட்றாங்க, நீங்கள் உடனே ஜூட் விட்டு வெளியே வந்துடுங்க. ஜூட் விட்டு வெளியே வந்தோன்னே என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே என்ன பண்ணுங்கள், அவ்வளோதாங்க இந்த பக் இதுக்கப்புறம் சூப்பராக வேலை செய்வேன். நீங்கள் யாரை பார்த்தாலும் யாரை பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணாலும் அவங்களோட ட்ரெஸ்ஸை அப்படியே அவங்களை காட்டும். அழகாக ஆழமாக இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி அசிங்கமாக ஒரு மோக்கையாக ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மாறணும். அது எப்படி அப்படின்றத இப்போ நீங்கள் கற்றுக்குனீங்களா? இதே மாதிரி தான் பாரு, போட்டு தகிட அப்படின்னு தகிடா போட்டு புஷ ஷூ அப்படின்னு ஒருத்தன் ரொம்ப நாளாக சீனாக போட்டுருந்தான். அவன் ட்ரெஸ்ஸை வச்சுன்னு அவன் ட்ரெஸ்ஸை வாங்கி போடலாம். என்கிட்ட அந்த கருப்பேண்டை கிடையாது, ஆனால் நீ இவங்ககிட்ட இது பற்றியா போடு தகிட தகிடா போட்டு லாலு தான். யாராக இருந்தாலும் சிரிப்பு மட்டுந்தாங்க போட்டு தாக்குங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு பிளாட்ஃபார்மில் சரி ரேண்டமாக எவனோ ஒரு ஹிந்திக்காரன் ஒருத்தன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஹிந்திக்காரன் ஒருத்தன் தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எங்கேயா சாமி எங்கடா இந்த இவ்வளோ நல்ல அப்படின்னு போய் வேற நல்ல ட்ரெஸ்ஸை தான் வச்சுருக்கான் அவன். சரி அந்த ட்ரெஸ்ஸையெல்லாம் போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டாச்சு. கிராஃபிக்ஸ் சரியாக தெரியல, அதனால் ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸ் வச்சேன். இப்போ பாருங்கள் அதுமே எஸ்கேஸ் அப்பர் ஷூவு அழகான ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு தகிடு தகிடு மோட் போட்டால் வேறு லெவல் இருக்குது. சரி இதே மாதிரி இன்னும் யார் இருக்குது எந்தெந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எப்படி எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா எஸ்கே சபியரோட யூஐடி. இது வந்து நான் கூகுளில் தான் காப்பி பண்ணி தந்தேன். அது வந்து இதில் காட்டல. கூகுளிலேருந்து காப்பி பண்ணால் அந்த யூஐடியை இப்போ டச் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் எஸ்கே சபியராக மாறியாச்சு. சூப்பர் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாலு சிரிப்பையும் கொஞ்சம் போடு, ஒரு நாலு தகிட தகிட, ஒரு நாலு மாவாட்டரையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வெறுப்பு எடுத்து விட்ருங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஃப்ரெண்ட்ஸில் எவனோ உருப்படியாக ஒரு ட்ரெஸ் வச்சுருக்க போகிறேன். ஆனால் என்ன பண்ண போகிறேன், கிராண்ட் மாஸ்டர் பிளேயருங்க யாராவது இருக்காங்கல்ல அவங்களோட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு பார்க்கலாம். எவ்வளோ நாள் தான் அவனுங்களே போட்டதே நம்ம பார்த்து பார்த்து நம்மளை கழிச்சு போச்சு. இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை போடலான்னு பார்த்தா இது மொக்கையாக இருக்குது. சரி வேறு ஏதாவது எலைட் பாஸ் அதாவது செகண்ட் எலைட் பாஸ் எவனாவது வச்சுன்னு இருப்பாங்க, அவங்கள வாங்கி போடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன், உள்ளே போய் தேர்ந்தருவேன். எவன் வச்சுருக்கிறான் எவன் வச்சுருக்கிறான்னு எனக்கு தெரியாது. சரி யாரும் நானும் ரேண்டமாக ஒருத்தன் ரெண்டு பேர் எவனோ அத்தனை டச் பண்ணி பார்ப்பேன். அவனை வச்சுருந்தா இது அப்படின்னு டச் பண்ணேன். கடைசியில் பார்த்தா என் செகண்ட் ஹேண்ட் பண்ணல, ஏதோ பிரேசில் டிஷர்ட் மட்டும் போட்டு வச்சுருந்த மாதிரி இது. சரி அடுத்து ஏதோ மக்னேஷ் பாஸ் அப்படின்னு ஒருத்தன் நேற்று ஏதோ நான் அப்போ பார்க்கும்போது செகண்ட் ஹேண்ட் பிரஸ் போட்டு வந்துச்சு, இப்போ வேறு டிஷர்ட் மாறி எடுக்கலாம். சரி ஓகே அடுத்து வேறு யாராவது ஸ்டைலாக இருக்கு அழகாக இருக்கிற ஒரு பேராக பாரு அப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா ஒரு அழகான ஒரு பேரை பார்த்து தான் அது கடைசியில் ஒரு அழகான ஒரு பொண்ணாக போயிடுச்சு. சரி ஓகே நம்ம பொம்பளை ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு ஆகிறதுல. அடுத்து ஏதோ நிஞ்சா கேமிங்கு குமார் கேமர் அப்படின்னு ஒருத்தன் வச்சுருந்தான். அவன் பார்த்தா எங்கிட்ட இருக்கிற அதே ட்ரெஸ்ஸாக வச்சுருந்தான். சரி ஓகே அவனும் விட்டாச்சு. இப்போ அடுத்து பிடி ஆரிஃப் அவனும் எதுவும் இல்லை, வீரமாஸ் வீரமாசா வீரமாசா அது நிறையா பேர் வீரமாசா பார்த்தா சரி ஏதோ பிரேக் டான்ஸர் மண்டலில் வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு.
அதாவது இது நான் விளாட்ன காலகட்டத்தில் விளாட ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்தில் கோல்ட் ராயில் இந்த ட்ரெஸ்ஸு இப்போ இந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபேமஸான ட்ரெஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தா நான் அப்பயே வாங்கி வச்சிருவேன். எனக்கு அப்போ அந்தளவு சீரியஸ் ட்ரெஸ் இல்லாத ஒரே ஒரு காரணம் நான் அந்த லெஜெண்டரி பண்ணல இழந்து விட்டேன் அப்படின்றதே மிகவும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, அடுத்து பார்த்தா இப்போ நம்ம ஜிடி கிங், நம்ம தலைவர் இருக்காங்க தமிழ்நாட்டுடைய பிக்கஸ்ட் ப்ரோ பிளேயர், படா படா ப்ரோ பிளேயர். சரி, அவருடைய ஐடி யூஐடியை பார்த்து எடுத்து நம்ம போட்டு அவரோட ட்ரெஸ்ஸை நம்ம போடலாம் அப்படின்னு நம்ம ஜிடி கிங் அவரோட யூஐடினு தெரியாதனால நம்மளுக்கு வாய்த்த அடிமைகள் யார், கூகுள். கூகுள் கிட்ட போய் கேட்டால் கூகுள் உடனே சொல்லிச்சு, ஏதோ 28, 29, 37, 42 அப்படி இருக்குது. எழுத்து சின்ன சின்னதாக இதில் வயசாகிடுச்சு எனக்கு தெரியல. சரி ஓகே, அந்த மாதிரி 28, 29, 32 அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடி, அதை காப்பி பண்ணி என்ன பண்ணேன், நம்மளுக்கு கஷ்டமாக கூட தான் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை போட்டு அழுத்து அப்படின்ட்டு காப்பி பண்ணது என்ன பண்ணேன், ஆடில் போட்டு சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ண உடனே அவரோட ப்ரொஃபைல் காட்டும், ஜிடி கிங், ஜிடி கிங் 29, ஜிடி ஃபேமிலி அப்படின்னு காட்டுறதுல அதில் இன்ஸ்பெக்ட் பண்ணால் ஜிடி கிங்கோட ட்ரெஸ்ஸு, அவர் வச்சுருக்கிற கன் ஸ்கின்னு எல்லாமே காட்டும். இப்போ நம்ம ஜிடி கிங்காக மாறியாச்சு, ஜிடி கிங்காக மாறிய இமோட் வேறு ஏதோ வந்ததுக்கு ஒரு 4 இமோட்டையால் போடும் அப்படின்ட்டு 4 சிடிபி இமோட போட்டு ஒரு அந்த எலி பிடிக்கிற இமோட் ஒன்று போட்டு விட்டு நம்ம அடுத்த ஆள் யார் அப்படின்றத பார்த்தா எம்ஐடினு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, எம்ஐடினு வேணால் போண்டு கில்லு போட்டு போவான், ஏன்னா போண்டு கில்லு தான் அந்த லெஜெண்டரி அந்த 58% ட்ரெஸ்ஸை போட்டு வேறு ஆள் எல்லாரும் அடிச்சு வாய உடையவாரு அந்த ட்ரெஸ்ஸு, போண்டு கில்லோட அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கலாம் அப்படின்னா போண்டு கலர் யூஐடி தெரியல. சரி, போண்டு கலர் யூஐடி தெரியல அப்படின்னோடனே நம்மளுக்கு வாய்த்த அடிமைகள் கூகுள், கூகுளுக்கு போய் கேட்டால் உடனே சொல்லிடுச்சு, இதான்ப்பா போண்டு கில்லோட யூஐடி அப்படி இந்தாப்பா எடுத்துமா சர்ச் பண்ணிக்குவா அப்படின்னு உடனே தவிர்த்து. சரி, நோவாக நம்ம என்ன பண்ணோம், காப்பி பண்ணிட்டு ஆடில் வந்து பேஸ்ட் கொடுத்த உடனே நம்மளுடைய போண்டு கிலோட ப்ரொஃபைல் காட்டும், அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதோ மாற்றி வேறு எதோ வச்சு பாரு. சரி, அவர் எப்படி வச்சுதான் ஆகுது, நம்மளை ஒரு ட்ரெஸ்ஸை கிடச்சிச்சா அப்படின்ற மாதிரி வேறு லெவல். இது 58% 60% வந்து நினைக்கிறேன். இது விளையாட அதாவது இது விடப்பட்ட காலகட்டத்தில் நானும் ஒரு பிளேயர் அப்படின்றதில் நான் அவருக்கு பெருமையாக சொல்லிக்கிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரோ பிளேயர் ஒருத்தன், 72 பிளேயர் ஒருத்தன் எனக்கு ஃப்ரெண்ட் ட்ரெஸ் கொடுத்துருந்தான், கருப்பு டிஷர்ட்லாம் வச்சேன். சரி, அவனோட ட்ரெஸ்ஸை போட்டு பாரலாம் அப்படின்னு போட்டு பார்த்தா அதுவும் ஒர்க் ஆகுது, போடு வேறு லெவல் இல்லை, கருப்பு டிஷர்ட்டு எஸ்கே சபர் மண்டா வேறு லெவல் வச்சுருக்காங்க கைஸ். அவன் 72 லெவல் ஐடி, பெரிய பிளேயர் தான், பெரிய இடம் போல அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி ஓகே, கில்டு மேட்டை எதாவது போட்டு பார்க்கலாம்னு பார்த்தா கில்டு மேட்டு யாரும் இல்லை. பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 12 மணிக்கு எடுத்தது, நீங்கள் 12:01 மணிக்கு எடுத்தது, அதனால் அந்த டைமில் யாரும் இல்லை. இப்போ நம்ம கில்டு லீடர்னு ஒரு மனோஜ் மாஸ் அப்படின்னு ஒருத்தர் தான். சரி, அவனோட ஐடியா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனோட இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா அவன் தான் அழகாக காட்டுவீங்க. வேறனா இவன் அவன் ஃப்ரெண்டு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ரெண்டு பேரும் ஒரே ஈமோட போட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டு கேமை முடிங்க, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண அப்படி அடித்து நவுத்தி விட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்லாம் ஆனில் போட்டுட்டு மற்றபடி போடுங்க. வேறு எதுவும் கேட்க போகிறதில்ல, ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு மோட்டிவேஷன், அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையே இல்லை. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வீடியோ போகிறது உங்கள் அன்பையும் மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா லாபியில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த ட்ரைனிங்கோ ஏதோ ஒரு கேம் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுடைய பழைய எடுத்து போன ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுவீங்க, அதாவது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்து இருக்கேன்.